பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி கூறும் ஆவணங்கள் வரலாற்று மனிதரை பற்றி குறிப்பிடும் எந்த ஆவணங்களோடும் பொருந்தி போகவில்லை எனவே நாம் நமது ஆய்வில் இரண்டு மடங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இயேசுவின் வரலாற்றுத் தன்மையை கிறிஸ்தவர்கள் நான்கு சுவிசேஷங்களின் அடிப்படையிலேயே நிரூபிக்க முயல்கிறார்கள் ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் அசல் பிரதிகள் நம்மிடையே இல்லை நகல்கள் மட்டுமே உள்ளன அசல்கள் இருந்ததற்கான ஆதாரங்களும் இல்லை இந்த கூற்றை யாராலும் மறுக்க முடியாது ஆதி விசுவாசிகள் தங்கள் கவனக்குறைவால் அப்போஸ்தலர்கள் எழுதிய அனைத்து நூற்களையும் இழந்துவிட்டு அனாமதேயங்களால் எழுதப்பட்ட நகல்களை மட்டும் காவல் காத்தார்கள் என்றால் நம்ப முடிகிறதா அருட்கிளர்ச்சியாளர்களால் உந்தப்பட்ட கிறிஸ்தவ அப்போஸ்தலர்களின் நூற்கள் எல்லாம் காணாமல் போன வெறும் எழுத்தர்களால் எழுதப்பட்ட நகல்கள் நிலைத்து நிற்பது ஏன் மத்தியின் அசல் நூல் காணாமல் போயிருக்கும் நிலையில் வேற்றுமொழியில் எழுதப்பட்ட நகல் எப்படி பல நூற்றாண்டுகள் நிலைத்து நின்றது இயேசு ஒரு வரியாகிலும் எழுதவில்லை பரவலான நம்பிக்கையின்படி அவர் கடவுளின் விருப்பத்தை வெளிப்படுத்தும் முக்கியமான பணிக்காக பூமிக்கு வந்தார் ஆனால் அவர் கடவுளின் விருப்பத்தை தமது வாழ்நாளில் எழுத்துக்களில் வெளிப்படுத்தவில்லை ஆனால் உண்மையில் பரலோகத்திலிருந்து யாராவது தேவ போதனையாளராய் வந்திருந்தால் அதை செய்திருப்பார்கள் ஆனால் அவர் தமது பணியை தவறுகள் செய்யக்கூடிய அனாமதைய எழுத்தாளருக்கு விட்டுச் செல்கிறார் இந்த குழப்பமே கிறிஸ்தவத்தை பல பிரிவுகளாக பிரித்தது தமது சீடர்களுக்கு பதிலாக இயேசுவே தான் கொடுக்க விரும்பிய செய்தியை தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லிச் சென்றிருந்தால் எத்தனை தண்டனைகள் எத்தனை யுத்தங்கள் கசப்புகள் வெறுப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் மேலும் இயேசு தான் எதையும் எழுதி வைக்காததோடு தம் அப்போஸ்தலர்கள் எழுதியதை பாதுகாக்கவும் முயற்சி எடுக்கவில்லை அசல் கையெழுத்து பிரதிகள் இருந்ததானால் அவை இதுவரையிலும் கண்டறியப்படவில்லை இது மிக மோசமான விஷயம் நாம் அந்த பிரதிகளின் நகலை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் யார் அவற்றை படியெடுத்தார்கள் எப்பொழுது அவை நகல் எடுக்கப்பட்டன நாம் எந்த அளவுக்கு இந்த பிரதிகளை நம்ப முடியும் ஏன் இப்படி பல்லாயிரம் விதமான நகல்கள் இருக்கின்றன எதன் அடிப்படையில் நாம் ஒரு பிரதியை ஏற்க முடியும் இயேசுவின் வருகையால் விளைந்தவை அனாமதைய காலம் அறியாத நகல் பிரதிகள் தானா கடவுள் தனது குமாரனை பூவுலகத்திற்கு அனுப்பி வைத்தது ஏன் நாம் இப்படி பல நகல்களை ஆராய்ந்து ஏன் கடவுள் தன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார் என்றும் அவரது குமாரன் என்ன போதித்தார் என்றும் கண்டுபிடிப்பதற்கா கிறிஸ்தவ திருச்சபை அசல் கையெழுத்து பிரதிகள் அழிந்து போனதற்கு ஒரே ஒரு காரணத்தை தான் கூற முடியும் அவை திட்டமிட்டு அளிக்கப்பட்டன இறைவனின் எண்ணத்தை கொண்டு புனித ஆவியின் அருட்கிளர்வால் எழுதப்பட்ட ஒரு மதிப்பு ஆவணம் திடீரென்று காணாமற் போனால் அதை எழுதிய தேய்வீக தன்மை உடையவர் அதை சுற்றிலிருந்து நிறுத்திவிட்டார் என்பதை தவிர வேறு என்ன காரணம் கூற முடியும் கடவுள் புதிரான நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் செயல்படுகிறார் என்பதே ஒரு விசுவாசியின் இறுதி வாதமாகும் ஆனால் இந்த வாதத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் வானத்தின் கீழ் எழுந்த எல்லா மதங்களையும் எல்லா இசங்களையும் உண்மை என்று நினைக்க வேண்டியது இருக்கும் இஸ்லாமியர்களும் பிற மதத்தவர்களும் விசுவாசத்தையே அடிப்படையாக கொண்டுள்ளனர் விசுவாசத்தால் மறைக்க முடியாத அறிவின் ஒளி எதுவும் இல்லை ஆனால் ஆதாரங்கள் இல்லாத விசுவாசம் மூட நம்பிக்கை இல்லை என்றால் மூட நம்பிக்கை என்றால் என்ன கத்தோலிக்க திருச்சபை புனித சிலுவை எருசிலை உள்ள புனித ஆலயம் இயேசுவின் அங்கி என இன்னும் பலவற்றை கடவுள் பாதுகாத்துள்ளதாக நம்புவது போல் நடிக்கிறது அந்த நம்பிக்கையினால் சம்பாதிக்கவும் செய்கிறது ஆனால் கடவுள் அசல் கையெழுத்து பிரதிகளை ஏன் பாதுகாக்கவில்லை என்ற கேள்விக்கு அதனிடம் பதில் இல்லை அசல் கையெழுத்து பிரதிகள் இருந்ததே இல்லை என்று நான் சந்தேகிக்கிறேன் நான் இதை பற்றி உறுதியாக கூற முடியாது ஆனால் நகங்களும் எலும்புகளும் கடவுளால் பாதுகாக்கப்பட்டுள்ள போது ஏன் அசல் கையெழுத்து பிரதிகள் காணாமல் போயின அருட்கிளர்வால் எழுதப்பட்ட நூற்கள் காணாமற் போக அல்லது பூச்சிகளால் அரிக்கப்பட்டு போக கடவுள் அனுமதிப்பாரா கிடைத்துள்ள ஆவணங்களையும் நாம் கவனமாக ஆராய்ந்தால் அவை ஒன்றுக்கொன்று முரண்படுவதை காணலாம் மத்திய கொடுத்துள்ள இயேசுவின் வம்ச வரலாறு லூக்கா கொடுத்துள்ள வம்ச வரலாற்றிலிருந்து வேறுபடுகிறது அவர்கள் அந்த வம்ச வரலாற்றை நாளாகமங்களில் இருந்தே எடுத்துள்ளார்கள் என்பது தெளிவு ஒரு சுவிசேஷகர் இயேசு சாலமுனின் பரம்பரையில் வந்தவர் என்கிறார் அதாவது இயேசு கள்ள காதலின் மூலம் உருவான வம்சத்தில் வந்தவர் என்கிறார் இன்னொருவர் இயேசு நாத்தானின் பரம்பரையில் வந்தவர் என்கிறார் லூகா யோசப்பின் தந்தையின் பெயர் ஏலி என்கிறார் மத்தியு யோசப்பின் தந்தையின் பெயர் யோகோபு என்கிறார் சுவிசேஷகர்கள் யோசப்பின் சம காலத்தவர்களாய் இருந்தால் அவர்களால் யாக்கோபுவின் தந்தையின் பெயரை தெளிவாக கூறியிருக்க முடியும் யோசப்பு இயேசுவின் தந்தை இல்லை என்றால் ஏன் இந்த சுவிசேஷகர்கள் யோசிப்பின் வம்ச வரலாற்றை கூறுகின்றனர் மரியாள் தாவிதின் வம்சத்தவள் என்று அவர்கள் வம்ச வரலாற்றின் மூலம் நிரூபித்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தகவல்கள் சுவிசேஷங்களின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குகின்றன இயேசு உண்மையில் வாழ்ந்த மனிதராகவும் சுவிசேஷங்களை எழுதியவர்கள் இயேசுவின் சமகால தோழர்களாகவும் அருட்கிளர்வு பெற்றவர்களாகவும் இருந்தால் ஏன் வம்ச வரலாற்றில் முரண்பாடுகளும் தவறுகளும் காணப்படுகின்றன இயேசு ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்பதை ஒரு நிகழ்வின் மூலமாக எடுத்து காட்டலாம் ஞான ஸ்நானம் கொடுக்கும் யோவான் பகிரங்கமாக இயேசுவே கிறிஸ்து என்றும் தான் அவர் செருப்புகளின் வாரை அவிழ்க்கவும் தகுதியுடையவன் அல்ல என்றும் கூறுகிறார் சுவிசேஷங்களின் கூற்றுப்படி புனித ஆவி ஒரு புறாவைப் போல் இயேசுவின் மீது வந்திறங்கி வானத்தில் இருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் புறப்பட்டபோது போது யோவானும் உடனிருந்தார் சில அத்தியாயங்கள் கழித்து யோவான் தான் கூறியதை அப்படியே மறந்துவிட்டு தனது இரண்டு சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி அவர் யாரென்று விசாரித்து வர சொல்கிறார் இது நிகழக்கூடிய ஒன்றா இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் முடிவு என்னவென்றால் எழுத்தாளர் தன்னிடமிருந்த இரண்டு வித கற்பனை கதைகளையும் ஒன்றாக கலந்து விட்டார் என்பதாகும் சுவிசேஷ ஆசிரியர்களின் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுக்கு இன்னொரு உதாரணம் நான்காம் சுவிசேஷத்தின் முடிவாகும் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் இது ஒரு புராண கதையாசிரியரின் கூற்றாக இருக்கலாமே ஒழிய சரித்திர ஆசிரியரின் கூற்றாக இருக்க முடியாது இப்படிப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட கூற்றை தரும் ஒருவரின் மீது நாம் எந்த அளவு நம்பிக்கை வைக்க முடியும் ஒரு மத ஸ்தாபகரின் பொது வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு வருடமே இருந்தது அவரைப் பற்றி சொல்லப்படாதவை உலகம் கொள்ளாதவையாம் சொல்லப்பட்டவை சில பக்கங்களாம் இதுவே சுவிசேஷர்களது கூற்றில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்று வந்த நூல்கள் இயேசுவும் அவரது சீடர்களும் பேசியதாக கூறப்படும் மொழியில் எழுதப்படவில்லை அவைகளில் எழுதப்பட்ட காலமும் இல்லை எழுதியவரின் கையெழுத்தும் இல்லை இயேசுவின் அவரது பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் யூதர்கள் ஆனால் சுவிசேஷங்கள் ஏன் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளன அவை எவிரைய மூலங்களிலிருந்து இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாயிருப்பேன் நாம் மூலங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் மொழிபெயர்ப்பு சரியானது என்று எப்படி கூற முடியும் ஏன் சுவிசேஷங்கள் அனாமதேயமாக காட்சியளிக்கின்றன ஏன் அவற்றில் காலம் குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் நாம் நமக்கு கிடைத்துள்ள மூலங்களாக கூறப்படுபவற்றுள் நம் ஆய்வை அடக்கிக் கொள்வோம் பண்டிதர்கள் இத்தகைய பழங்கால சொற்களை வாசிப்பதும் தெளிவில்லாததை புரிந்து முரண்களை களைந்து மொழிபெயர்ப்பதும் கடினம் என்கிறார்கள் இது எதை காட்டுகிறதென்றால் இறைவனின் வார்த்தைகள் என்று திருச்சபை அழைப்பவை மனிதனின் வார்த்தைகள் என்பது மட்டுமல்ல தெளிவில்லாத தன்மை உடையதும் ஆகும் இவ்வாறு இயேசுவின் மீதான நம்பிக்கை திருத்தப்பட்டதும் மாற்றப்பட்டதுமான இரண்டாம் நிலை ஆவணங்களிலும் காணாமற் போன மூல பிரதிகளிலும் சம்பவங்கள் நிகழ்ந்து சில காலங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட கைப்பிரதிகளிலும் என ஒன்று முரண்படும் ஆவணங்களின் அடிப்படையில் அமைந்தது ஆகும் இதுவே சரித்திரபூர்வமான இயேசுவின் அடிப்படை இப்படிப்பட்ட போதாமையே கிறிஸ்தவ போதகர்களை பொய்யான கற்பனைகளின் அடிப்படையில் இயங்க வைத்தது இயேசுவைப் பற்றிய போதுமான ஆதாரங்கள் இருந்தால் ஏன் கிறிஸ்தவ போதகர்கள் பொய் கற்பனைகளின் அடிப்படையில் இயங்க வேண்டும் ஆதாரங்களை கேட்டவர்களுக்கு பதிலளிக்க முடியாத போதகர்களின் நிலையைப் பற்றியும் அவர்கள் பொய்க் கற்பனையின் அடிப்படையில் இயங்கியதை பற்றியும் கிறிஸ்தவ எழுத்தாளர்களே கூறுகிறார்கள் சபையின் சரித்திர ஆசிரியரான மோசிம் கூறுகிறார் திருச்சபை பிதாக்கள் பொய்க் கற்பனைகளையும் ஏமாற்றுவதையும் புனிதமான செயலாக கருதினார்கள் மிக பெரியவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் கருதப்பட்ட திருச்சபை பிதாக்கள் கூட இந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள் இயேசு சரித்திர பூர்வமான இருந்தால் அவரது இருப்பை நிரூபிக்க ஏன் இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தைகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை பற்றி ஒரு விசுவாசி நம்மிடம் கூற என்று இன்னொரு சரித்திர ஆசிரியரான மில்மன் எழுதுகிறார் கிறிஸ்தவத்தின் ஆதி போதகர்களால் புனிதமான மோசடிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிஷப் எல்லிகாட் அது இலக்கிய மோசடிகளின் காலம் என்று இயேசு சிலுவையில் அறையப்பட்டதாக கூறப்படும் காலத்தை பற்றி கூறுகிறார் அதிக அளவிலான புத்தகங்கள் மோசடி வேலைக்காகவே எழுதப்பட்டன என்று முனைவர் கைல்ஸ் கூறுகிறார் சில பிரிவினர்களின் கோணங்களிலிருந்து ஏகப்பட்ட போலியான இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டன என்று முனைவர் ராபர்ட்ஸன் ஸ்மித் கூறுகிறார் இப்பொழுது கிறிஸ்தவ திருச்சபையால் தடை செய்யப்பட்ட நூல்கள் ஒரு காலத்தில் அருள் வெளிப்பாடுகளாக கருதப்பட்டன இப்பொழுது நம்பப்படும் நூல்கள் ஒரு காலத்தில் ஆதாரமற்றவையாக கருதப்பட்டன இயேசு பூர்வமான நபராக இருந்தால் அவரை சுற்றி ஏன் இத்தனை மோசடிகளும் ஏமாற்றி வேலைகளும் என்ற கேள்வி எழுகிறது ஆனால் இயேசு கற்பனை கதாபாத்திரமாக இருந்தால் இத்தகைய செப்பிடு வித்தைகள் இயல்பானவையே என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் இயேசுவின் ஆதி விசுவாசிகள் இத்தகைய மறுப்பின் தாக்குதலை தாங்காமல் மோசடி வித்தைகளில் இறங்கினார்கள் என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியது கிறிஸ்தவத்தின் துவக்க கால எதிரிகளில் ஒருவர் போர் பிரேரி என்ற சிலை வணக்கக்காரர் ஆவார் ஆனால் ஆதி திருச்சபை பிதாக்கள் அவரது எழுத்துக்களிலும் தங்கள் செப்பிடு காட்டாமல் விட்டு வைக்கவில்லை முதலில் இவரது நூற்கள் அனைத்தையும் அழித்து விட்டார்கள் இறைவாக்கின் தத்துவம் என்று ஒரு கிறிஸ்தவ நூல் எழுதப்பட்டது அதற்கு எழுத்தாளர் என்று இதே போர் பிரேரியை அறிவித்தார்கள் பரி அகஸ்டின் இதை போலி என்று சொல்லி மறுதளித்தார் இப்படிப்பட்ட மோசடி வித்தைகளில் இருந்து இயேசுவின் இருப்பை நிரூபிப்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது தெரிகிறது இப்படிப்பட்ட ஏமாற்று வித்தைகளும் தடுக்கப்பட்ட நூற்களும் போலியான ஆவணங்களும் இயேசுவின் இருப்பை நிரூபிப்பதற்கு உதவுகின்றனவா இப்படிப்பட்ட சந்தேகோபஸ்தமான ஆவணங்களின் மொத்த உற்பத்தியும் பிற மதத்தவரின் இலக்கியங்களை வெறியோடு அளித்ததும் இயேசு கற்பனையில்லை என்று நிரூபிக்க முயற்சித்தவர்களின் செயல்களே இப்படிப்பட்ட அனைத்தும் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உண்மை என்று நிரூபிக்க முயற்சி எடுப்பது எவ்வளவு கடினமானது என்பதை தெளிவாக்குகிறது கன்னிக்கு பிறந்த கடவுள்களின் கதைகள் எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் காணப்படுகின்றன எத்தனையோ கன்னி தாய்மார்கள் புராணங்களில் காணப்படுகிறார்கள் கன்னி மரியால் தன் குழந்தையுடன் காட்சியளிப்பது ஒரு பழைய புராணத்தின் மொழிபெயர்ப்பு சீனம் இந்தியா கிரீஸ் பாபிலோன் எகிப்து ரோம் முதலிய பிரதேசங்களிலும் கடவுள்கள் தாங்கள் பூமிக்குள் வர ஒரு நல்ல குடும்ப பெண்ணை தேர்ந்தெடுத்ததாக பல கதைகள் உலாவுகின்றன அவர்கள் தங்கள் மனித அவதாரத்திலும் தங்கள் தெய்வீக தன்மையை காப்பதற்காக ஒரு தெய்வீக தந்தையின் மூலமாக பிறக்கின்றனர் ஜூபிட்டர் ஒரு அன்னத்தின் வடிவத்தில் லடாவை அணுகினார் யகோவா புறாவின் வடிவில் மரியாளின் மேல் நிழலிட்டார் ஒரு நதியில் குளித்துக் கொண்டிருந்த வனதேவதை ஒரு தாமர செடியினால் தொடப்பட்டு தெய்வ குழந்தையான போகிக்கு பிறந்தாள் சியாமியில் சூரிய கிரகணம் பதி வயதில் இருக்கும் ஒரு பெண்ணை அரவணைக்கிறது கோதம் எனும் மகன் பிறக்கிறார் புத்தரின் கதையில் புத்தர் தெய்வீகத்தன்மை பொருந்திய ராணியாகிய மாயாதேவியின் கருப்பைக்குள் நுழைந்து உலகினை காக்க அவளது பக்கமாக பிறந்தார் என்று கூறப்படுகிறது கிரீஸ் நாட்டில் அப்பல்லோ ஏஜென்சில் உள்ள ஒரு அழகான பெண்ணை சந்திக்கிறார் பிளேட்டோ பிறக்கிறார் பழங்கால மெக்சிகோவிலும் பாபிலோனிலும் இக்கால கொரியாவிலும் பாலஸ்தீனத்திலும் கன்னிகள் குழந்தை பெறும் கதைகளுக்கு பஞ்சமில்லை இத்தகைய கதைகளுக்கு அடிப்படை எகிப்து நாட்டில் உள்ளது இயேசு பிறப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன் எகிப்து நாட்டில் லக்சரில் உள்ள பெரிய ஆலயம் ஒன்றில் சுவரில் செதுக்கப்பட்ட காட்சிகளில் இதை பார்க்கிறோம் அங்கே மூன்றாம் அமீன் கோதாம் அரசரின் அவதாரத்திற்கான அறிவிப்பும் கருத்தரித்தலும் பிறப்பும் செதுக்கப்பட்டுள்ளன அவை இயேசுவின் வாழ்க்கை சித்திரத்தையே பிரதிபலிக்கின்றன எகிப்தியர்கள் கத்தோலிக்கரிடம் இருந்து இந்த சித்திர கதையை கடன் வாங்கினார்கள் என்று நமது கிறிஸ்தவ பாதிரியார்கள் வாதிட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் மால்வர்ட் கூறுகிறார் லூகாவின் சுவிசேஷத்தின் ஒன்றாம் இரண்டாம் அத்தியாயங்கள் அமன் கோதப்பின் பிறப்பு கதையிலிருந்தே களவாடப்பட்டன என்று எகிப்திய புராண கதைகளை பற்றி கூர்மையான அறிவுடைய ஜி டபிள்யூ பூட் தனது வேதாகாம காதல் கதைகள் என்னும் நூலில் லக்ஸ சித்திரங்களை பற்றி பின்வருமாறு கூறுகிறார் இடப்பக்கத்திலிருந்து முதல் காட்சியில் தாக்க என்றும் லோகாஸ் என்றும் அறியப்படும் எகிப்திய கடவுள் கன்னியான அரசி ஒரு குழந்தைக்கு புறப்பளிக்க போவதை பற்றி அவளுக்கு அறிவிக்கிறது இரண்டாவது காட்சியில் கினேப் கடவுள் அவளுக்குள் ஒரு உயிரை செலுத்துகிறது இதுவே புரித ஆவி அல்லது கருவை உண்டாக்கிய ஆவி எனலாம் அடுத்ததாக இருக்கும் காட்சியில் தாயார் குழந்தை பெற்றுவிட்டாள் ஒரு தாதி குழந்தையை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறாள் நான்காவது காட்சியில் அந்த குழந்தை அரியணையில் அமர்ந்திருக்கிறது கடவுளரிடமிருந்தும் மனிதரிடமிருந்தும் பரிசுகளையும் பணிவையும் ஏற்றுக்கொள்கிறது லக்ஷ கோயிலில் இருக்கும் இந்த சித்திரத்தை பெயரற்ற சுவிசேஷ எழுத்தாளர் தனது சுவிசேஷத்தின் மூலமாக கொண்டிருக்க வேண்டும் என்றே கருதுகிறேன் அவர்கள் எதனிடமிருந்து இந்த கதையை கடன் பெற்றார்களோ அதை மறைத்து விட்டார்கள் கன்னித்தாயின் கதை மட்டுமல்ல அதிசயங்கள் மாட்டுலில் தொட்டில் வழிகாட்டி நட்சத்திரம் குழந்தைகளின் படுகொலை எகிப்துக்கு ஓடுதல் உயிர் தழுதல் உயிரோடு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுதல் போன்ற சம்பவங்களும் கடன் வாங்கப்பட்டவையே ஆக ஆதிக்கால கிறிஸ்தவர்கள் இயேசுவின் கதையையும் தங்களின் பிற நம்பிக்கைகளையும் பிற மதத்தவரின் நூற்களில் இருந்து கடன் வாங்கினர் என்று தெளிவாகிறது எகிப்தியர்களை பற்றிய தனது நூலில் ஜெரால்டு மாசே என்பவர் இயேசுவின் தாயாகிய மரியாலின் கதை கோரஸின் தாயாகிய ஐசிசியின் கதையோடு பொருந்துகிறது என்கிறார் மிக பழமையான தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட புகைப்படிந்த கன்னியையும் குழந்தையையும் கொண்ட பைஜாண்டிய ஓவியங்கள் நாசிரத்தில் உள்ள ஒரு மனித தாயை காட்டவில்லை ஐசிசியே காட்டுகின்றன அறிவியலும் ஆய்வும் இதை உண்மை என்று நிரூபித்துவிட்டன ஒரு பக்கம் அறியாமையும் இன்னொரு பக்கம் ஆர்வமும் மட்டுமே அந்த அனாமதையே தேதியிடப்படாத ஆவணங்களை அருள் வெளிப்பாடுகள் என்று சொல்ல வைக்கின்றன இயேசு செய்ததாக சொல்லி களவாடப்பட்ட அற்புதங்களையும் கட்டுக்கதைகளையும் அவர் பிற மதங்களின் சாரத்தில் இருந்து எடுத்து உபதேசித்ததாக கூறப்பட்டவற்றையும் நீக்கிவிட்டால் அவரிடம் என்ன மிச்சம் இருக்கும் அவரது உபதேசங்கள் என்பவை பிற மதங்களிலிருந்து எடுக்கப்பட்டு அவர் கூறியதாக அவர் வாயில் திணிக்கப்பட்டன என்றும் அவரை பற்றிய கதைகள் பிற மதங்களின் புராணங்களிலிருந்து தொகுக்கப்பட்டன என்ற அறிவு மட்டுமே மிச்சம் இருக்கும் கிறிஸ்தவ மதத்தின் எல்லா கொள்கைகளும் விழாக்களும் பழைய மதங்களில் இருந்தே களவாடப்பட்டன உயிர்த்தெழுதல் வானில் ஏறுதல் திருவிருந்து திருமுழுக்கு முழங்கார் படியிட்டு வழிபடுதல் மார்பில் கட்டி கொள்ளுதல் மணியடித்தல் தூபங்காட்டுதல் ஆலயங்களில் உபயோகிக்கப்படும் அங்கிகள் பாத்திரங்கள் மெழுகுவர்த்தி புனித நீர் இவை எனக்குமே பழங்கால மதங்களிலிருந்து கிறிஸ்தவ மதத்தால் களவாடப்பட்ட சடங்குகள் திரியக தத்துவம் கிறிஸ்தவ மதத்தைப் போல வேறு மதங்களிலும் உள்ளது கடவுளின் மகன் என்னும் கோட்பாடு மிக மிக பழமையானது எல்லா புராண கதைகளிலும் கதிரவரே வானத்தின் மகனாக காணப்படுகிறான் கதிரவன் உண்மை அல்லது கடவுளின் மகனாகவும் ஆகாயம் கடவுளாகவும் கூறப்படுகிறது இயேசுவின் தலையை சுற்றியுள்ள ஒளிவட்டமும் பிற மதத்தவரின் கடவுளரின் கொம்புகளும் இந்து மதத்தவர் மற்றும் பிற மதத்தவரின் கடவுளரின் தலையிலிருந்து புறப்படும் ஒளி கிரகணங்களும் கிறிஸ்தவ மதத்தவரின் நம்பிக்கைகள் புதுமையானதல்ல என்பதை நிரூபிக்கின்றன நன்றி